திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் முதன் முறையாக கதை திரைக்கதை வசனம் எழுதி இசையமைச்ச படம் தான் ஆன்டி இண்டியன். இந்த படம் சம்பந்தமான தணிக்கை குழுவோட முடிவு அவருக்கு எதிராக தான் வந்திருந்துச்சு. படத்தை பார்த்த தணிக்கை குழு தியேட்டரில் திரையிட தகுதியான படம் இல்லைன்னு ஆன்டி இண்டியன் படத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க. படப்பிடிப்பு, எடிட்டிங், டப்பிங் எல்லாம் முடிஞ்ச தருணத்தில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் தணிக்கை குழுவுக்கு இந்த படம் அனுப்பப்பட்டது. பொதுவாக படத்தில் ஆட்சேபகரமான வசனங்கள் அல்லது காட்சிகள் இருந்தால் தான் அவற்றை மாற்றவோ இல்லது நீக்கவோ சொல்வது தணிக்கை குழுவோட வழக்கம். ஆனால் ஆன்டி இண்டியன் படத்தை முழுமையாகவே நிராகரித்து தடையும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு ரிவைசிங் கமிட்டி என்று சொல்லப்படும் மறு தணிக்கைக்கு இந்த படம் அனுப்பப்பட்டுச்சு. பெங்களூருவில் பிரபல இயக்குனர் நாகபுரம் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினருக்கு இந்த படம் அனுப்பப்பட்டுச்சு. இது குறித்து படக்குழுவினர் கூறும்போது, படம் பார்த்து முடித்த பிறகு மிகவும் சிறப்பாக இந்த படம் இருக்குன்னு ஒட்டுமொத்த குழுவும் பாராட்டினாங்க. இந்த படம் கண்டிப்பாக வெளிவரணும்னு விரும்புகிறோம். அதே நேரம் 38 இடங்களில் காட்சிகள் மற்றும் வசனங்கள் நீக்க அல்லது மியூட் செய்யணும். படத்தின் தலைப்பையும் மாற்றணும். அப்படி செய்து மறு தணிக்கைக்கு உட்பட்டால் யூஏ சான்றிதழ் தருகிறோம் என்று ரிவைசிங் கமிட்டியினர் தெரிவிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. படத்தில் அப்படி நீக்கக்கூடிய தணிக்கை குழு சொல்கிற ஒரு சில காட்சிகளை பார்த்தோம்னா, நடிகர் கபாலி எனும் வசனம் படத்தில் அடிக்கடி வருது. அந்த பெயரை வச்சு வர எல்லா டயலாக்ஸும் சீன்ஸையும் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காமுகா அகமுக என்று வரும் 2 கட்சிகளின் பெயர்களையும் நீக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் வர்ற ஒரு தேசிய கட்சி அரசியல்வாதியோட கேரக்டர் நேம் ராஜா, இந்த பெயரையும் நீக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 38 இடத்துல சீன்ஸை கட் பண்ணணும்னு சொன்னதை படத்தோட டைரக்டரும் ஏற்கல. ஆன்டி இண்டியன் படத்தோட தயாரிப்பாளர் ஆதம் பாவா அவர்களும் 38 இடங்கள் காட்சிகளை வெட்டினா படத்தின் மைய கருத்தே மாறிடும். எடிட்டிங்லேயும் சேஞ்சஸ் ஏற்பட்டு ரசிகர்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதனால இதை கோர்ட்ல மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம், அங்கே சாதகமான தீர்ப்பு வரும் என்று நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படி தணிக்கை குழு குறிப்பிடுற அந்த 3 முக்கியமான விஷயங்களை என்னன்னு பார்த்தோம்னா, நடிகர் கபாலி என்ற கதாபாத்திரம் நடிகர் ரஜினியையும் ராஜா என்கிற கதாபாத்திரம் ஹெச் ராஜாவையும் குறிப்பிடுறதாகவும், காமுக அகமுக என்ற கட்சி பெயர்களெல்லாம் திமுக அதிமுக என்ற 2 கட்சியை குறிப்பிடுறதாகவும் தணிக்கை குழுவினர் நினைக்கின்றனர் என்ற ஒரு தகவல் தணிக்கை குழு அலுவலக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதற்கிடையில தான் படக்குழுவினர் கூறும்போது, படத்தில் எந்த ஒரு தனிநபரையோ அமைப்புகளையோ பொய்யான குற்றச்சாட்டுகளையோ விமர்சிக்கவில்லை. இந்த படத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நிச்சயமாக கட்டு எதுவும் இல்லாமல் தான் படம் வெளியாகும் என்று தெரிவிக்கின்றனர். குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு தமிழ் படத்துக்கு 38 கட் என்பது ஆச்சரியமாக தான் இருக்குது. உத்தா பஞ்சாப், பத்மாவதி போன்ற ஹிந்தி படங்களுக்கு தான் அதிக கட்டுகள் பரிந்துரைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில் ஆன்டி இண்டியன் படமும் இடம் பிடிச்சிருக்கு. அறிவியலுக்கு புறம்பான உண்மையையோ அல்லது புறம்பான காட்சிகளையோ மற்றும் ஆபாச காட்சிகளையோ இரட்டை அர்த்த வசனங்களையோ அனுமதிக்கும் இந்த தணிக்கை குழுவுக்கு அரசியல் பேசும் படம் என்றால் அளவுக்கு அதிகமான பொறுப்புணர்வும் ஆர்வமும் தமிழகத்தில் மட்டும் வருவது ஏன் என்பதை தான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்றனர் திரைத்துறையினர். கபாலி படத்துக்கு கை கட்டி சேவகம் செய்த தமிழ்நாடு தணிக்கை குழு வழங்கிய சான்றிதழை சிங்கப்பூர் அரசாங்கம் ஓரமாக வச்சுட்டு வலிமையான வன்முறை காட்சிகளை வெட்டிவிட்டு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கியதாக அப்போதே கூறப்பட்டது. தெலுங்கு மலையாள மொழிகளில் வர படங்களில் ஆளுங்கட்சியவோ எதிர்கட்சியவோ அடையாள குறியீட்டோட விமர்சனம் செய்து தயாரிக்கப்படும் எல்லா படங்களுமே அவ்வளவு பிரச்சனை இல்லாமல் தான் வெளிவருது. ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி இடையூறுகள் அதிகமாக வருது. காரணம், அங்கே அரசியலையும் சினிமாவையும் தனித்தனியாக பார்க்குறாங்க. விமர்சனங்களை எல்லாம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அனைத்து தரப்பினரும் பார்க்கின்றனர். தமிழகத்தில் தங்களை பற்றி தவறாகவோ அல்லது விமர்சனம் செய்ய போகிறார்கள் என்று தெரிஞ்சாலே அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது. பொருளாதார பயம் காட்டப்படும். அதை மீறி அந்த படம் வெளியானால் அந்த படத்தை கேபிள் டிவியில் போட்டு வசூல் குறைய வழிவகுப்பார்கள் தமிழக அரசியல்வாதிகள். இது போன்ற ஒரு நிலைமையை தான் தமிழகத்தில் சங்கர் இயக்கத்தில் வெளியான முதல்வன் படம் எதிர்கொண்டது. இதனால தான் அரசியல் ரீதியான திரைப்படங்களை முடக்கும் விதமாக தணிக்கை துறை செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே அவங்க மேலே வைக்கப்பட்டு வருகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இருவர் நாயகன், ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதை பின்னணியாக கொண்டு தயாரிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை, கமல் இயக்கத்தில் தயாரிக்கப்பட்ட ஹேராம், இலங்கை தமிழர் பிரச்சனையை திரைக்கதையாக கொண்ட காற்றுக்கண்ண வேலி, சமகால மத அரசியலை பகடி செய்த ஜிப்சி உள்ளிட்ட படங்கள் தணிக்கை துறையால் குதரப்பட்ட நெடிய வரலாறு தமிழ் சினிமாவுக்கு உண்டு. 3 மதங்களையும் மற்றும் சமகால அரசியலை மையமாக கொண்டு சமீபத்தில் வெளிவந்த ஆன்டி இண்டியன் முதல் பார்வைக்கு சகல தரப்பினரும் பாராட்டும், அதற்கு இணையாக எதிர்கருத்தும் கிடைச்சிருந்துச்சு. அப்படி இந்த படத்தின் திரைக்கதை என்ன, ஏன் இந்த கெடுபடி என படத்தில் பணியாற்றியவங்க கிட்டையும்
தணிக்கை குழுக்கான வேலைகளை செய்தவர்கள் கிட்டையும் கேட்டபோது படத்தோட தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்திய தமிழக அரசியலை பகடை செய்யக்கூடியதாகவும் காட்சிகளும் வசனங்களும் இருக்கு. படத்தோட கேரக்டர்ஸ் அணியக்கூடிய உடைகள் எல்லாமே சமகால அரசியல்வாதிகளை நினைவூற்ற விதமா அமைஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை என்கின்றனர் திரைத்துறை வட்டாரத்தில். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.